அப்படி கோவைக்கு சென்று கட்டிட வேலை செய்யும் போது அதே பகுதியை சேர்ந்த நந்தினி வயது இருபத்தி நாலு என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது நந்தினிக்கு திருமணமாகி கணவன் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் நாளடைவில் கணவனுடன் ஏற்பட்ட பழக்கமானது கள்ளக்காதலாக மாறியது இதை பற்றி அறிந்த நந்தினியின் கணவர் இருவரையுமே கண்டித்துள்ளார் இதனால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு நந்தினி மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளையும் கொறுக்குப்பேட்டைக்கு அழைத்து வந்த கடம்பன் வாடகை வீட்டில் குடித்தனம் நடத்தி வந்தார் அங்கு அவர்கள் உல்லாசமாக இருப்பதாக குழந்தைகள் இடையூறு இருப்பதாகவும் தெரிகிறது இதனால் இரண்டு குழந்தைகளையுமே கடம்பன் அடித்து துன்புறுத்தியுள்ளார் மேலும் சூடு வைத்தும் செய்துள்ளார் இது பற்றி அறிந்த அக்கம் பக்கத்தினர் சைல்டு லைன் அமைப்புக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் சைல்டு ஹெல்ப் லைன் நிர்வாகிகள் கொறுக்கு போலீசார் உதவியுடன் நேற்று சம்பவ இடத்திற்கு வந்து நந்தினி மற்றும் அவரது குழந்தைகளிடம் விசாரித்தனர் அப்போது உல்லாசத்துக்கு இடையூறாக இருந்ததால் நந்தினியின் குழந்தைகளை கடம்பன் அடித்து உடைத்ததுடன் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதும் தெரிய வந்தது இதையடுத்து கடம்பனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புரல் சிலையிலும் அடைத்துள்ளனர் நந்தினி மற்றும் குழந்தைகளை சென்னை பெரவல்லூரில் உள்ள பெண்கள் காப்பகத்திலும் தங்க வைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க பல தகவல் தெரிஞ்சுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க